ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக உலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஆவணி மாத பிறப்பு, அதனால் சூரியன் வந்து தன்னுடைய சொந்த வீடான சிம்ம ராசிக்கு செல்கிறார். 12 ராசி நேயர்களும் இன்றைக்கான என்ன பரிகாரங்கள் செய்யலாம், என்ன மாதிரியான பலன்கள் என்பதை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களுக்கு சூரியனினுடைய மாற்றம் சிம்ம ராசிக்கு செல்வது நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியான நாளாக அமைகிறது. நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். இன்று மனதிற்கு நிறைவான நாளாக அமைகிறது. மேஷராசி அன்பர்கள், சந்திர பகவானின் சஞ்சாரம் கடகராசியில் இருப்பது குடும்ப ஒற்றுமையை ஓங்கும். வெள்ளிக்கிழமையான இன்று மகாலட்சுமியை வணங்கினால் எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. ரிஷபராசி நேயர்கள், இன்றைக்கி நாள் முழுவதுமே ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு உண்டு. இன்றைக்கி வந்து 3ஆம் திரை, அதனால் சந்திரனை தரிசனம் செய்வது நல்லது. குறிப்பாக ரோகிணி நட்சத்திரக்காரர்கள், சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். இன்றைக்கி வந்து சந்திர பகவான் தன்னுடைய சொந்த வீடான கடகராசியிலையும் சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீடான சிம்ம ராசிக்கும் செல்கிறார். நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியான ஒரு நாளாக அமைகிறது. நீண்ட நாளைக்கு பிறகு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் உண்டு. பண விவகாரங்களில் நல்ல ஒரு மன மாற்றங்கள் ஏற்படும். மிதுன ராசி நேயர்கள், இன்றைக்கி நாள் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு மன உளைச்சல் இல்லாத ஒரு நாளாக இருக்கும். நல்ல உடல் ஆரோக்கியம் மற்றும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், சண்டைகள், சச்சரவுகள் இதை எல்லாத்திலிருந்தும் நீங்கள் விடுதலையாகி வெளியில் வரலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது. பல நாட்களுக்கு பிறகு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவில் நல்ல ஒரு குடும்பத்தில் நல்ல முடிவாக அமையும். திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும். இன்று மாத பிறப்பாக இருப்பதனால் கோதுமை தானம் செய்து சூரியனை வணங்கவும். கடகராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு சற்று மனதில் குழப்பங்கள் இருக்கலாம். சந்திர பகவானின் சஞ்சாரம் மனதளவில் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்களை கொடுக்கும். இன்றைய நாளில் இந்த சூரிய பகவானினுடைய மாற்றம் ஒரு திருப்தியை கொடுத்தாலும் கூட குடும்பத்தில் இந்த சனி பகவானால் சின்ன சின்ன பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கிடையே வரலாம். விநாயகரை வழிபாடு செய்து விக்னங்கள் தீர இன்றைய நாளில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த குழப்பங்களுக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை தரும் விநாயகரினுடைய வழிபாடு. சிம்மராசி நேயர்கள், ராசிநாதன் சூரியன் ராசியிலேயே இருப்பது நல்ல ஒரு வெற்றியை தருவதற்கான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாக சதுர்த்தியில் இந்த சிம்மராசி நேயர்கள் விநாயகரையும் மற்றும் அதனுடன் சேர்ந்த நாக பிரதிஷ்டை செய்த ஆலயமாக இருந்தால் தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம். கன்னிராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். இன்று இந்த கன்னிராசி நேயர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மனதிற்கு நிறைவான நாளாகவும் அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகளும் தீரும். இன்றைய நாளில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு தொலைதூர பிரயாணங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். விசா பிரச்சனைகள் மற்றும் உயர்கல்விக்கான இந்த மேல்நாட்டு பிரயாணங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்களும் நிவர்த்தியாகலாம். துலாம் ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேயர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர நண்பர்களின் உதவி கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த ஒரு குழப்பங்கள் தீரும். இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு வியாபாரம் செய்யக்கூடிய விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு. கடன் பிரச்சனைகள் தீரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு விநாயகரினுடைய வழிபாடு சிறந்தது. விருச்சிக ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டு.
விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும். இந்த நாளில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சின்ன குழப்பங்களுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரங்கள் நன்றாகவே பெருகும். வெள்ளிக்கிழமையான இன்று ராகு காலத்தில் துர்கையை வணங்கலாம். தனுசு ராசி நேயர்கள், இன்று சூரியனினுடைய சஞ்சாரம் பாக்கியத்தில் வருவது தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய நாளாகவே அமைகிறது. இந்த 8ஆம் இடத்தில் சுக்கிரனும் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானின் சஞ்சாரமும் தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமண யோகங்களை கை கொடுக்கும். தனுசு ராசி அன்பர்கள், குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேர எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி உண்டு. இன்று ராகு காலத்தில் துர்கையை வணங்கலாம். மகர ராசி நேயர்கள், இன்று மகர ராசி நேயர்களுக்கு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. சந்திர பகவானின் சஞ்சாரம் இன்று சூரியனுடன் சேர்ந்து சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய காரணத்தினால் சந்திராஷ்டம தோஷமாக அமையும். உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்து விநாயகர் ஆலயத்தில் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. கும்பராசி நேர்கள், இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கும். விரயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் சற்று விரயங்கள் ஏற்படலாம். கும்பராசி நேர்களுக்கு மனதளவில் நல்ல ஒரு சந்தோஷங்களும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் உண்டு. இன்று கும்பராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் விநாயகர் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்ய எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். மீனராசினியர்கள், இன்று நாள் முழுவதும் மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பல நாட்களாகவே இருந்து வந்த சோர்வுகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமையில் நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும். குழந்தைகள் விஷயத்திலையும் நல்ல ஒரு படிப்பில் முன்னேற்றங்கள் ஏற்படும். இன்று மீனராசி அன்பர்களுக்கு நண்பர்களின் வருகை மகிழ்ச்சியை தரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.